Hello guys, welcome to Mech & Dream Buy. This is our Tamil Mechanical YouTube channel. In this video, we will talk about TVS 50. That is the old model. TVS 50. TVS 50 is the first to starting. How to clutch it? How to assemble it? ஒன் சைடு பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு சைடு பார்த்தீங்க மேக்னட் சைடு ஒரு சைடு கிளச்சு சைடு ஸோ அந்த கிளச்சு சைடு தான் நம்ம இப்போ அசம்பிள் பண்ணுறது எப்படி அசம்பிள் பண்ணுறது அது எப்படி ஒர்க் ஆகுங்கிற ப்ராசஸ்ஸு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு வீடியோ லென்த்தாக போகிற ஃபஸ்ட்டே டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு ஸோ அசம்பிளி மட்டும் உங்களுக்கு கேர்ஃபுல்லாக தெளிவாக அதாவது சொல்லித்தரேன் ஸோ பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ ஒன் டைம் ஸ்கிப் பண்ணிட்டீங்க ஸோ எப்படி அசம்பிள் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன வாஷர் மிஸ் பண்ணினா கூட இது ஒரு ப்ராப்ளம் தான் ஏன்னா கிளச்சு ப்ராப்பராக அசம்பிள் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ப்ராப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கிரீஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா கிளச் பெல்லு கிரீஸ் அப்ளை பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு குப்பா வாஷர் மாதிரி ஒன்று இருக்குது ஒரு வாஷர் கண்டிப்பாக வைக்கணும் உள் சைடு ஏன்னா இது கிளச் பெல்லில் இருக்க பேரிங் டேமேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த வாஷர் யூஸ் பண்ணுறோம் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா இப்போ அசம்பிள் பண்ணுறது கிளச் பெல்லுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த பெல்லு போட்டுட்டு இதுக்குள்ளே ஒரு சின்ன பேரிங் இருக்கும் ஸோ அந்த பேரிங் பால் பேரிங் அதுக்கு கண்டிப்பாக பிளாக் கலர் கிரீஸ் அப்ளை பண்ணி ஆகணும் ஸோ கிரீஸ் மட்டும் அப்ளை பண்ணாத போட்டிங்கன்னா நமக்கு பேரிங் ஹீட் ஆகி நமக்கு சீக்கிரமாக அதோடய லைஃப் சீக்கிரமாக போயிடும் ஸோ பேரிங் சீக்கிரம் உடஞ்சிரும் ஸோ அதுக்காக நாம் கிரீஸ் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிளச் பெல் அசம்பிள் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா ரப்பர் வாசர் அதாவது ரப்பர் ஓரிங் மாதிரி இருக்கும் ஸோ இது கண்டிப்பாக போட்டாகணும் ஏன்னா பேரிங்க்கு சேஃபாக இருக்கணும் ஸோ ஓகேங்களா ஸோ கிரீஸ் வச்சுட்டு அந்த கிரீஸ் வெளியே வராது இருக்காக்காக இந்த ரப்பர் வாஷர் மாதிரி நம்ம இதில் போடணும் ஓகேங்களா இது எதுக்காகனா அந்த கிரீஸ் பேரிங் பேரிங் சேஃபாக இருக்கிறக்காக ஸோ அதுக்கு மேலே ஒரு பிளேட் வாஷர் அதாவது ஸ்டீல் வாஷர் வைக்கணும் ஏன்னா அந்த ரப்பர் வெளியே வராது இருக்கிறக்காக ஸ்டீல் வாஷர் தென் இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டீல் வாஷர் ஒன்று வச்சுருக்கோம் ஓகேங்களா இது கரெக்டாக வைக்கணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குப்பா வாஷர் அதாவது ஒரு ஸ்லோப் வாஷர்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது ஒன் சைடு ஸ்லோப்பாக இருக்கும் ஒரு சைடு அதாவது இது ஆர்ஜின் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு இதில் இருக்கும் அது பார்த்திங்கன்னா அதோட எண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிளில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஸ்லோப்பு அதை ஸ்லோப் நம்மளை பார்த்த மாதிரி நம்ம மாட்டிக்கணும் ஓகேங்களா குப்பை வாசர் மாதிரி சொல்லுவோம் லைட்டாக பெண்ட் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டீல் வாசர் வச்சா நம்ம அந்த ஷாஃப்டோட எஜ்ஜு அதாவது ஷாஃப்ட்டு ஒரு ரெண்டு கட்டு இருக்குது ஒரு ஷாஃப்ட்டில் ரெண்டு கட்டு இருக்குது ஸோ அந்த ஃபஸ்ட்டு கட்டு இந்த ரெண்டு வாஷர் வச்சு ஃபில் பண்ணும் ஃபஸ்ட்டு கட்டு ஓகேங்களா இந்த ரெண்டு வாஷர் வச்சோம்னா நம்ம அந்த ஷாஃப்ட்டு கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஷாஃப்ட் எஜ்ஜில் கரெக்டாக அந்த ரெண்டு வாஷர் இருக்கும் சீட்டிங் ஆகிடுச்சிங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கட்டைன்னு சொல்லுவாங்க இது ஓகேங்களா இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் கிளச்சு பெல்லுக்குள்ளே இது பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெப் இருக்கும் ஓகேங்களா அந்த ஸ்டெப்பில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு மூமெண்ட் இருக்காது கிராங்க் ஷாஃப்ட்டோட தான் மூமெண்ட் இருக்கும் ஓகேங்களா சும்மா வச்சுட்டிங்கன்னா சும்மா மட்டும் இது ரொட்டேட் ஆகும் ஸோ அந்த கிராங்க் ஷாஃப்ட்டோட ஸ்டெப்பில் கரெக்டாக சீட்டிங் பண்ணிட்டிங்கன்னா நம்ம கிராங்க் ஷாஃப்ட்டோட தான் இந்த இது நமக்கு ரொட்டேஷன் ஆகும் ஓகேங்களா இந்த மாதிரி சீட்டிங் பண்ணிவிட்டு இதை லைட்டாக தட்டி விட்டுக்கலாம் ஏன்னா உள்ளக்க ஷாஃப்ட்டுக்குள்ளே கரெக்டாக சீட்டிங் ஆகலை ஸோ அதை நம்ம லைட்டாக அந்த கழட்டின பேரிங் வச்சுட்டு நம்ம லைட்டாக தட்டினோம்னா அந்த கைடுவேல் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும் ஓகேங்களா ஃபிக்ஸ் பண்ணக்காமல் நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் ரொட்டேட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அந்த அதாவது லாக் வாஷர்னு சொல்லுவோம் ஒரு ரொட்டேட்டிங் எலிமெண்ட் இருக்குன்னா அதுக்கு ஒரு நட்டு போட்டோம்னா அதை கண்டிப்பாக லாக் பண்ணி ஆகணும் ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா சைன்ஸ் பாயிண்ட் எல்லாமே லாக் பண்ணியிருப்போம் ஓகேங்களா அந்த நெட்டு அதாவது சைன்ஸ் பாயிண்ட் எப்பயுமே ரொட்டேஷன் எலிமெண்ட் ஓகேங்களா அதில் போடுற நெட்டு எப்போவுமே ரொட்டேட் ஆகிறனால அந்த நெட்டை கண்டிப்பாக லாக் பண்ணும் ஸோ இதுவும் ரொட்டேட் எலிமெண்ட் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா லாக் வாஷரு ஸோ அதுக்கப்புறம் நெட்டை போட்டுட்டு ஃபுல் டைட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் பண்ணும்போது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் பிளக் டம்மி போட்டு நம்ம பிஸ்டன் டம்மியில் லாக் ஆகிக்கும் ஸோ நமக்கு ரொட்டேஷன் ஸ்டாப் ஆகிடும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டைட் பண்ணிக்கலாம்
ஸோ வந்து நமக்கு வந்து ரொட்டேஷன் இருக்காது, பிஸ்டன் போய் நம்ம டம்மியில் வந்து லாக் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ரொட்டேட் ஆகாது. ஸோ நம்ம வந்து இந்த நட்டை வந்து டைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டைட் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்துட்டிங்கன்னா இது 16 mm 16 cc வந்து நட்டு வந்து போட்டு டைட் பண்ணியிருக்கோம். இப்போ டைட் பண்ணிவிட்டு நம்ம வாஷரை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த நெட்டு வந்து கல்டாக இருக்கிற, அதாவது ரன்னிங்கில் வந்து ரொட்டேஷன் ஆகும்போது கல்டாக இருக்கிறக்காக நம்ம வந்து லாக் பண்ணுறோம். இப்போ டைட் பண்ணிட்டு இதை வந்து பெல்லை வந்து சுற்றிக்கணும், சுற்றி பார்த்துக்கணும் ரொம்ப டைட்டாக இருக்கா இல்லையான்னு. ஓகேங்களா, ரொம்ப டைட்டாக இருந்தால் ப்ராப்ளம், ரொம்ப லூஸாக இருந்தாலும் ப்ராப்ளம். ஸோ கரெக்டாக வந்து லைட்டாக தட்டி விட்டுக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும், ரொம்ப டைட்டாக இருந்தால் கூட கரெக்டாக சீட்டிங் ஆகும்போது பேரிங்குள்ளே. ஓகேங்களா, ஸோ ஹேமர் வச்சு லைட்டாக வந்து தட்டிக்கலாம். இந்த தட்டுறதுனால பார்த்துட்டிங்கன்னா பேரிங்கில் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா அது வந்து வந்து ஈக்குவலாக வந்து சீட்டிங் ஆகிக்கும். ஸோ இதை வந்து டைட் பண்ணிட்டு இதை நெட்டை வந்து லாக் பண்ணிக்கலாம். இது ரொட்டேட்டிங் எலிமெண்ட்னால லாக் பண்ணிட்டு பால் பால்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஸ்ப்ரிங் பால்ஸு, இதை வந்து எடுத்துகிட்டு இதுக்கு வந்து க்ரீஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஓவராக க்ரீஸ் அப்ளை பண்ணிடலாம். ஸோ அந்த க்ரீஸ் வந்து கிளச் பிளேட்டில் வந்து பட்டுச்சுன்னா நமக்கு வழுக்க ஆரம்பிச்சிடும், அதாவது ஸ்லிப் ஆக சான்சஸ் இருக்குது. அதாவது எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நமக்கு வந்து கிளச் பிளேட்ஸ் வந்து ஸ்லிப் ஆகும். ஸோ வந்து லிமிட்டடான க்ரீஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, கொஞ்சமாக அப்ளை பண்ணால் போதும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து கிளாத் வச்சு நாம் க்ரீஸ் அதாவது மேலே இருக்க க்ரீஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு, அதாவது இது எதுக்காகனா அந்த ஸ்ப்ரிங்குள்ளே பால்ஸ் இருக்கும். ஸோ அந்த பால்ஸ் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ், அதாவது ஈஸியாக வந்து ரொட்டேட் ஆகிறதுக்காக இது வந்து நம்ம க்ரீஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த இது வந்து கைடுவேல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு சுற்றி பார்க்கணும், அந்த ஸ்ப்ரிங் பால்ஸ் வந்து சுற்றக்கூடாது, அதாவது பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகக்கூடாது, அதாவது ஃபிக்ஸ்டாக அந்த கைடுவேலில் பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து கிளச் ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளச் பிளேட்ஸ் பார்த்துட்டிங்கன்னு நான் வாங்கியிருக்கோம். கிளச் பிளேட்ஸு அண்டு சிம் செட் எல்லாமே புதுசாக போட்டாகணும். ஒன்ஸு கழட்டிட்டிங்கன்னா இதை பார்த்திங்கன்னா ஆப்போசிட் வந்து சிம் போட்டு இதை வந்து கிளச் பிளேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து வெளியே எடுத்து பார்க்கலாம், ரொம்ப லூஸாகவும் இருக்கட்டும் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்காது, அதாவது கிளச் வந்து ஸ்லிப் ஆகும். ஸோ ரொம்ப டைட்டாக இருந்தாலுமே நமக்கு வந்து ரொம்ப வந்து டைட்டாகும் கிளச்சு வந்து நம்ம ஒன்ஸ் வந்து கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப டைட்டாக இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம், ரொம்ப லூஸாக இருந்தால் கிளச்சு வந்து வைப்ரேஷன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது வண்டி வந்து வைப்ரேஷன் ஆகும், ஓவராக வைப்ரேஷன் ஆகும். ஸோ வந்து லிமிட்டடான கேப்பு லிமிட்டடான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணி ஆகணும். ஓகேங்களா, இது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து கிளச்சு வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். ஓகேங்களா, அதாவது ரெண்டு சிம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வைப்போம், ஆப்போசிட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான் எப்போவுமே ஈக்குவல் பேலன்ஸ் வந்து கொடுக்கணும். ஆப்போசிட் ஆப்போசிட் பேலன்ஸ் தான், ஒன் சைடே ஃபோர்ஸ் அதாவது பேலன்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒன் சைடு வந்து லாக் ஆகிக்கும், ஒன் சைடு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம், ஈக்குவல் பேலன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி அப்படியே அசம்பிள் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கா இல்லை லூஸாக இருக்கா அந்த மாதிரி செக் பண்ணி மாட்டிக்கணும். ஓகேங்களா, மாட்டிட்டு இப்போ கரெக்டாக இருக்கு, ரெண்டு சிம் வச்சுருக்கோம். ஓகேங்களா, ரெண்டு சிம் பிளேட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்துட்டீங்க கிளச் பிளேட்ஸ் வந்து அளவாக இருக்கும், அதை வந்து டைட் அண்ட் லூஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு சிம் பிளேட் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பிளேட்டு வச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இதில் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கு, இந்த ஸ்ப்ரிங் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிளச் அப்ளை பண்ணும்போது கம்ப்ரஸ் ஆகி டோட்டல் செட்டவே வந்து ரொட்டேட் பண்ணும், கிளச் பெல்லு கிளச் பிளேட்ஸ் எல்லாமே வந்து ரொட்டேட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் வந்து ஸ்ப்ரிங்கு வச்சு யூஸ் பண்ணோம். ஸோ ஸ்ப்ரிங்கு போட்டுட்டு அடுத்த பிளேட்டை வந்து அதாவது ஸ்டீல் பிளேட்டை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் பிளேட்டை வந்து நம்ம போட்டுக்கலாம், கார பிளேட்டுன்னு சொல்லுவாங்க இது. ஓகேங்களா, இந்த பிளேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வரது எல்லாமே கொஞ்சம் வேறு மெட்டீரியலில் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து நம்ம சிம்மு வந்து அப்ளை பண்ணிக்கலாம், அதே எக்ஸ்ட்ரா வந்து இது அப்ளை பண்ணுறோம். இது எதுக்காகனா கிளச் பிளேட்ஸ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கிறக்காக ஈக்குவல் பேலன்ஸ் அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட் பேலன்ஸ் வந்து நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி ரெண்டு சிம் செட் வச்சுட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் பேலன்ஸ் கொடுப்போம். ஸோ அதுக்கு அந்த ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பில் மாட்டியிருக்கோம் ஃபஸ்ட்டு பிளேட்டு. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த நெக்ஸ்ட்டு பிளேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரே பிளேட்ஸில் வந்து வைக்க முடியாது. ஸோ அதுலேயும் ரெண்டு சிம் அப்ளை பண்ணிக்கோ, ஸோ இதுலேயும் வந்து ரெண்டு சிம் அப்ளை பண்ணிக்கோ, ஈக்குவல் பேலன்ஸ் வந்து ஒரே இடத்துல இல்லாமல் ஸோ ஒரு ஸ்டெப் தள்ளி வந்து நம்ம வந்து பேலன்ஸ் கொடுப்போம் இதில். ஸோ ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்குது.
ஸோ சிம் பிளேட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரொம்ப டைட்டாக இல்லை, லூஸாக இல்லை, ஒரு லிமிட்டடான டைட் இருந்தால் போதும். இந்த மாதிரி மாட்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சிம் செட்டு, இது பார்த்துட்டிங்கன்னா அந்த மூணு லென்த் அண்ட் ராடு இருக்குது பார்த்திங்களா, நடுவில் வந்து கேப் இல்லாத இருக்கிறக்காக வந்து இது வந்து யூஸ் பண்ணுறோம். நடுவில் வந்து போடுவோம், அதாவது மூணு லெக்லேயும் வந்து சைடில் ஓரத்தில் வந்து லாக் பண்ணுவோம். அதாவது பிளேட்ஸுக்கும் அந்த லென்த்தி ராடுக்கும் வந்து இடையில வந்து கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறக்காக தான் நம்ம இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் இதில். ஸோ அந்த பிளேட்ஸ் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெஸ் பண்ணுவோம், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், அது வந்து ஈஸியாக வந்து டேமேஜ் பண்ணிடும் கையை. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக வந்து இன்செர்ட் பண்ணணும். ஸோ போகிற வரைக்கும் இன்செர்ட் பண்ணணும். ஸோ போகல, ரொம்ப வந்து டஃப் அண்ட் டஃப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து இன்செர்ட் பண்ண வேணாம், ஏன்னா ரொம்ப டைட்டாக பிடிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ஈஸியாக வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரி மட்டும் போடுங்க. ஸோ லிமிட்டடாக போட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் இதுலேயும் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் பேலன்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, இன்செர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளேட் போட்டுப்போம். அதுக்கு மேலே டாப்பில் வர பிளேட்டு இன்செர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஷேக் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஷேக் லைட்டாக தான் இருக்குது, ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. அகெயின் வந்து இன்னொரு சிம் வந்து ஆனால் ஆப்போசிட்டில் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்செர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து இன்செர்ட் ஆகுது லைட்டாக. ஸோ இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் வந்து இன்னொரு பிளேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இன்செர்ட் ஆச்சுன்னா ஓகே, ஆகலைன்னா தேவையில்லை அந்த பிளேட்ஸு. ஸோ ஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாச்சு, இது லைட்டாக வந்து இருக்குது, லைட்டாக கேப்பு. ஸோ அதையும் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஷேக் செக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பிளேட்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வர பிளேட்ஸு இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு பால்ஸ் இருக்கும், அந்த பால்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னா நான் வந்து ரிவீட் பண்ணி தான் நம்ம அந்த பால்ஸ் வச்சாகணும், இல்லைனா புது பிளேட்டை வாங்கி போட்டாகணும். ஸோ அந்த பால்ஸ் வந்து லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணி, லைட்டாக மைன்யூட் க்ரீஸ் அப்ளை பண்ணி இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த பிளேட்ஸை, இந்த பிளேட்ஸ் வந்து டாப் பிளேட்ஸு, அதாவது கிளச்சிலே டாப் பிளேட்ஸு. இதை வந்து அந்த மூணு லெக்கு ராடு இருக்குது பார்த்திங்களா, மூணு லெக்லேயும் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மூணு லெக்லேயும் வந்து கரெக்டாக கைடுவேல் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து லாக் நட்டு, அதாவது மூணு ஐட்டமும் நட்டு வந்து வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிளச்சு வந்து டைட் அண்ட் லூஸே ஆகும். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக வந்து அந்த லெக்கில் வந்து மூணு ஐட்டமும் நட்டை போட்டு நாம் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த இதில் தான் வந்து நமக்கு வந்து ஷேக் இருக்கும். ஸோ ரொம்ப வந்து ஷேக் இருக்கக்கூடாது, ஒரு லைட்டான ஷேக் மட்டும்தான் இருக்கணும். அதாவது ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது லைட்டாக ப்ரெஸ் ஆகணும். அந்த மூணு லெக்கில் இருக்குது பார்த்தீங்களா, மூணு ஷாஃப்ட்டு, அதாவது இன்ஜின் பிளாக்லேருந்து வருது பார்த்தீங்களா, கட்டையிலேருந்து வருது பார்த்தீங்களா, அந்த லெக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக வந்து கடைசியாக பிளேட்டு போடும்போது லைட்டாக ஷேக் இருக்கணும், லைட்டாக வந்து கேப் இருக்கணும். ஸோ ரொம்ப கேப் இருந்தாலுமே நமக்கு வந்து வைப்ரேஷன் ஆகும். ஸோ மைன்யூட் கேப் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மேலே டாப் பிளேட்ஸ் போட்டு நம்ம ஐட்டமம் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஐட்டமம் போடுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் டிஸ்டன்ஸ் செக் பண்ணிக்கலாம், ஒரு வாஷர் டிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். ஸோ ரெண்டு வாஷர் டிஸ்டன்ஸ், சிலதை வந்து அசம்பிளியில் பார்த்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாஷர் வச்சு அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும் டாப்பில். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வாஷர் டிஸ்டன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம், ஒரு ரிங் வாஷர் வச்சு. ஓகேங்களா, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கேப் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப இது வச்சோம்னா ரொம்ப டைட் ஆகிடும். ஸோ இது தேவையில்லை. சில கிளச்செலாம் பார்த்தி இந்த மாதிரி வாஷர் வந்து வைக்கிற மாதிரி இருக்குது, கேப் வந்து ஃபில் ஆகலைன்னா வாஷர் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மைன்யூட் கேப் வந்து இதில் கண்டிப்பாக இருக்கணும். வச்சுட்டு ஐட்டமம் நட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஒன் சைட் டைட் பண்ணிட்டு மற்ற சைடு எல்லாமே டைட் பண்ணிக்கலாம், போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷேக் வந்து இருக்கணும். செக் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க ரெண்டு ஐட்டமும் நட்டையும் போட்டுக்கலாம். போட்டு டைப் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க கீழே வந்து லிவர் லிவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பட்டம் அந்த எல்என் எல்ராடு எல் எல்என் எல்என் எல் ஷேப்பில் வந்து பார்த்துட்டிங்க ஒரு லிவர் இருக்கும் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுதான் வந்து நம்ம மேலே வந்து கிளச்சை வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து அந்த லிவர் வந்து இந்த கிளச்சு பிளேட்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி ஹோல் செட்டை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கும் ஓகேங்களா கிராங்க் ஷாஃப்டோடும் ரொட்டேட் பண்ண வைக்கும் கிராங்க் வந்து ரொட்டேட் பண்ண வைக்கும் ஸோ ஒன்ஸ் வந்து கிராங்க் ரொட்டேட் ஆச்சுன்னா நமக்கு வந்து வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும் இன்புட் சப்ளை இருக்கும்போது ஸ்பார்க் ஆகும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிராங்க் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ கிளச் வந்து உடனே ரிலீஸ் ஆயிரும் ஓகேங்களா இந்த மாதிரி ப்ராசஸ் தான் ஸோ எனர்ஜி வந்து கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த கிளச் பேட்ஸ் இந்த அந்த ஸ்ப்ரிங்கு பார்த்துட்டிங்கன்னா பால்ஸு ஸ்ப்ரிங் பால்ஸு அது வந்து ரொட்டேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது எலாபரேட் ஆகி நம்ம ஃபுல் கிளச்சையும் வந்து ரொட்டேட் ஆகும் ஸோ அந்த ஃபுல் கிளச்சு பெல்லு கிளச்சு பிளேட்ஸ் எல்லாமே ரொட்டேட் ஆகும்போது நமக்கு எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற எனர்ஜியை பெல்ட்டு வச்சு நம்ம வந்து ஃபேனுக்கு கொண்டு வந்து ஸோ ஃபேன்லேருந்து நமக்கு வந்து வீலுக்கு வந்து எனர்ஜி வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஸோ அதுதான் ப்ராசஸ்ஸு ஓகேங்களா இது வந்து பெல்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ பெல்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து லூஸ் விட்டுக்கணும் ஸோ இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸோ இதை வந்து டைட் பண்ணாமல் லூஸ் விட்டுக்குங்க அதாவது லாக் நட்டையும் லூஸ் விட்டு அதை வந்து லூஸோட நமக்கு வந்து இன்ஜின் பிளாக் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து பக்கமாக வரும் அதாவது நியர்பை அதாவது ஃபேனுக்கு நியர்பையாக பக்கமாக வந்து ஸோ நமக்கு வந்து ஈஸியாக வந்து பெல்ட் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப லூஸ் ஆகும்போது நமக்கு பார்த்துட்டிங்கன்னா பெல்ட்டு போகிறது வந்து ரொம்ப ஈஸி ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இதை வந்து லூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நாளாக இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ரொம்ப துருப்பிடிச்சிருக்கு கரோஷன் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ அதை வந்து ஆயில் விட்டுட்டு நம்ம லூஸ் விட்டுக்கலாம் லூப்ரிகன் அப்ளை பண்ணி நம்ம வந்து லூஸ் விட்டுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இன்ஜின் பிளாக் வந்து இப்போ வந்து பக்கமாக கொண்டு வந்துட்டோம் ஸோ இனி வந்து பெல்ட் வந்து ஈஸியாக அசம்பிள் பண்ணிக்கலாம் பெல்ட் அசம்பிள் பண்ணிவிட்டு ஃபேனில் வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம் பெல்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு லெவல் டைட்டு தான் இருக்கும் ரொம்ப டைட்டாக இருந்து பார்த்துட்டிங்க இப்போ போடுற பார்த்திங்கன்னா இந்த ஃபேனோட புள்ளியில் இருக்க பெல்ட்டு புள்ளி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எலாபரேட் ஆகி நமக்கு வந்து மிஸ் ஆகிருக்க சான்சஸ் இருக்குது ஸோ ரொம்ப டைட்டாக இருந்தால் பார்த்திங்கன்னா பெல்ட் இப்போ இருக்கிறத விட அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொட்டேட் ஆகி அதாவது தலைகீழாக மாறி நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்லிப் ஆக சான்சஸ் இருக்குது ஸோ பெல்ட்டு டைட்டு வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ ரொம்ப டைட் வச்சாலும் பெல்ட் வந்து கரெக்டாக இருக்க சான்சஸ் இருக்குது ஸோ கேர்ஃபுல்லாக வந்து டைட் பண்ணுங்கள் பெல்ட் எப்போவுமே டைட் பண்ணுறது ஸோ ஸ்கூட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிக்கும் ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நாம தான் அட்ஜஸ்ட்மெண்ட் மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இதில் இருக்குது ஸோ பழைய வண்டியில் எல்லாமே மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஓகேங்களா ஸோ பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தது இப்போ பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது ஸோ இன்ஜின் பிளாக் வந்து இன்னும் வந்து நம்ம ஃபேனுக்கு பக்கத்தில் கொண்டு வரும் இப்போ வந்து லூஸு விட்டுட்டு லைட்டாக வந்து இன்ஜின் பிளாக்கை வந்து செக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இன்ஜின் வந்து நமக்கு வந்து பக்கமாக போகும் ஃபேனுக்கு பக்கமாக போகும் ஓகேங்களா கீழே இறங்க நமக்கு வந்து பெல்ட் வந்து லூஸ் ஆகும் இந்த இவ்வளோ லூஸ் இருக்கணும் கண்டிப்பாக வந்து இதே கொஞ்சம் லைட்டாக டைட் தான் ஸோ இவ்வளோ லூஸ் இருக்கணும் இன்னும் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக 2-3 times வந்து செக் பண்ணி ஆகணும் ஏன்னா அது வந்து எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தருது ஸோ வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம் இந்த லூஸ் இருந்தால் போதும் இப்போ வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து பெல்ட்டு வந்து டைட் பண்ணிக்கலாம் லூப்ரிகன் அப்ளை பண்ணிக்கலாம் ஆச்சுன்னா பெல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேன் புள்ளி விட்டு ஸ்லிப் ஆகி வெளியே வர சான்சஸ் இருக்குது ஸோ வந்து ஓரளவுக்கு மண்ணு போயிட்டுனா போதும் ஸோ வந்து இந்த டைட் வந்து இருந்தால் போதும் ஸோ நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம் டைட் பண்ணிட்டு ஸோ இந்த டைட் இருந்தால் போதும் இதை விட லூஸாக வச்சிங்கனாலும் ஸ்லிப் ஆக சான்சஸ் இருக்குது ஸோ டைட் பண்ணிவிட்டு நம்ம லாக் வந்து லாக் பண்ணிக்கலாம் இந்த அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆக இருக்கிறக்காக லாக் பண்ணுறோம் ஓகேங்களா லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து எல் ஷேப்பில் இருக்கிற கிளச் அசம்பிளியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்
ஸோ பெல்ட்டை வந்து டைட் பண்ணிட்டு இந்த அளவு இந்த ப்ளே தான் இருக்கணும் கண்டிப்பாக எல்லா வண்டிக்குமே DV50ல டைட் பண்ணிட்டு பெட் போல்ட்டை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது வந்து லூஸ் விட்டு தான் நம்ம பெல்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பெட் போல்ட்டை வந்து டைட் பண்ணிக்கலாம். 30mm ரிங்ஸ் போட்டு நம்ம வந்து 30mm நட்டை வந்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பட்டா அந்த எல்என் கீ இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எல் ஷேப்பில் வந்து நம்ம லிவர் இருக்கும் கிளச்சு லிவர், ஓகேங்களா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு அதுக்கு மேலே பட்டா போட்டு கீழே வந்து போல்ட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஃபிக்ஸ் பண்ணிட்டு 10mm போல்ட்டு ரெண்டு போல்ட்டு போட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது டைட் பண்ண மேலே பட்டால் இருக்க த்ரெட்டிங்னால நமக்கு வந்து ஈஸியாக வந்து டைட் ஆகுது. ஸோ வந்து லிவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு போல்ட்டு போட்டு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த இன்னரை வந்து இதில் வந்து லாக் பண்ணிக்கலாம் இந்த லிவரில், ஓகேங்களா. டைட் பண்ணிக்கலாம் 10mm ஸ்பேனர் போட்டு 10mm போல்ட்டை. டைட் பண்ணிட்டு நாம் வந்து ஃபுல் டைட் இருக்கணும் கண்டிப்பாக, ஏன்னா வந்து ரொம்ப லூஸாக இருந்தாலும் நமக்கு வந்து லிவர் வந்து ரொம்ப வந்து டச் ஆகிட்டே இருக்கும் அந்த பால் பேரிங்கில், பால் பெயினில், அதாவது பால்ஸில் வந்து ரொம்ப டச் ஆகும். ஸோ இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த லிவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். ஸோ அதை லூஸு விட்டுட்டு நாம் வந்து கீழே வந்து லைட்டாக கேப் இருந்தால் போதும் அந்த நம்ம கிளச்சு பால்ஸுக்குமே, கிளச்சில் இருக்க அந்த எஜ் பால்ஸுக்குமே அந்த லிவருக்கு வந்து லைட்டான கேப் இருந்தால் போதும். ஸோ இந்த எக்ஸஸ் ஒயர் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பிடிச்சிட்டு இழுத்து கீழே வந்து லைட்டான கேப் இருந்தால் போதும், ஓகேங்களா. கேப் வந்து செக் பண்ணணும், லைட்டாக இருந்தால் போதும். ஸோ இந்த கேப் வந்து லைட்டாக இருக்கணும், ரொம்ப டச்சான இருந்தாலுமே வந்து ரன்னிங்கில் வந்து ரொம்ப வந்து டச் ஆகிட்டே இருந்து நமக்கு வந்து மெட்டல் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து லைட்டாக வந்து டச்சானா போதும். அசம்பிளி வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நமக்கு வந்து கிளச்சு வந்து ஹோல் செட்டம் வந்து ரொட்டேட் ஆகுது. இதில் டைட் பண்ணிட்டு எயிட்டனும் போல்ட்டை வந்து டைட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. இப்போ வந்து இப்படி தான் கிளச்சை அட்ஜஸ்ட் பண்ணும், ஓகேங்களா. கிளச் அப்ளை பண்ணும்போது ஹோல் செட்டை வந்து ரொட்டேட் பண்ணி நமக்கு வந்து கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிரும், கிளச் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து எனர்ஜி வந்து ஃபேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஓகேங்களா. ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த பெல்ட்டு தான் நமக்கு வந்து யூஸ் ஆகுது இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபருக்கு, ஓகேங்களா. கிளச் அப்ளை பண்ணும்போது ஃபுல் செட்டுமே ரொட்டேட் ஆகும். இப்போ பாருங்கள் ஃபேனை வந்து ரொட்டேட் பண்ணும்போது ரொட்டேட் ஆகும் பாருங்கள், ஃபுல் செட்டுமே பாருங்கள், ஃபுல் செட்டுமே ரொட்டேட் ஆகுது. நீங்கள் வந்து பெடல் பண்ணும்போது ஃபுல் செட்டுமே ரொட்டேட் ஆகுது. ஸோ ரொட்டேட் ஆனோன்னே வண்டி வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து கிளச் வந்து டிஸ்மேண்டில் ஆகும், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கிராங்க் ஷாஃப்ட் மட்டும் ரொட்டேட் ஆகும், ஓகேங்களா.